அல்லாஹு தஆலா சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸல சொன்ன துஆ ஒன்றை சொல்றான். ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரு. ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரு. காஃபிர்களுக்கு எங்களே சோதனை ஆக்கிராதே. காஃபிர்களுக்கு எங்களே நீ எங்களை சோதனையாக்கி விடாதே. வஃஃபிர் லனா, எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பனா வஃஃபிர் லனா, ரப்பனா எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக. இன்னக்க அன்தல் அசீசுல் ஹகீம், நீ கண்ணியமானவன் ஞானமுடையவன். நீ கண்ணியமானவன். இது பாருங்க துவா, ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னதன் லில்லதீன கஃபரு. காஃபிர்களுக்கு எங்களை ஃபித்னாவாக ஆக்கி விடாது. காஃபிர்களுக்கு எங்களை ஒரு சோதனையாக, என்னது எங்களுக்கு ஒரு சோதனை வாரதா உண்டு. காஃபிர்களுக்கு எங்களை ஒரு சோதனையான ஒரு அம்சமாக என்ன செஞ்சிடாதே, ஆக்கி விடாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் துவா கேட்டார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், லக்கத் கான லக்கும் ஃபீஹிம் உஸ்வதுன் ஹசனா, அவர்களில் உங்களுக்கு நல்ல முன்மாதிரி உண்டு. இப்படி சொன்னாங்க பாருங்க, அதுல உங்களுக்கு நல்ல முன்மாதிரி உண்டு. சொல்லிட்டு அல்லாஹ், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகர், யாருக்கு அந்த முன்மாதிரி தெரியுமா, உங்களில் யாரெல்லாம் மறுமை நாளையும் அல்லாஹ் அல்லாஹ்வையும் ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு. முஸ்லிம்களா இருந்து கண்டு இங்க நல்ல பிசினஸ்ல டெவலப் ஆகணும் என்ற ஆசை இருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்மாதிரி இருக்குதா? இப்படி சொன்னா கடை உடைப்பான். இப்படி நீங்க சொன்னீங்க பகமே அதிகரிக்கும், கடையை உடைப்பான். சில பழத்துல ஊரை விட்டு வெளியேற்றுவான். அவங்களுக்கு இதுல முன்மாதிரி இல்லை. யாருக்கு இதுல முன்மாதிரி உண்டு? அல்லாஹ்வுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கணும்ன்றவங்களுக்கு முன்மாதிரி உண்டு. நாங்க வாழணும், நாங்க நிம்மதியாக இருக்க, நம்ம சூழல் நல்லா இருக்கணும், நம்ம கொள்கை விட்டாலும் பரவாயில்ல என்று அவங்கள முன்மாதிரி இல்லை. முனாஃபிக்குகள்ல தான் என்ன செய்திருக்குது, முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் அதனால அதான் சொல்றான், யாருக்கு முன்மாதிரி உண்டு தெரியுமா? உங்களுக்கு முன்மாதிரி சொன்னாலே போதுமா இல்லையா? மூமின்களுக்கு லிமன் காண யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகர். அதே போல ரசூலுல்லாஹ்ங்கற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எப்படி? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசனா லிமன் காண யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகர். வல் யௌமல் ஆகர், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரத்தில் முன்மாதிரி உண்டு, மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் ஆசை வைக்கக்கூடியவர்களுக்கு.